எல்லாருக்கும் வணக்கம். இதழின் நிழல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா. இது வந்து எப்படின்னா எப்பவுமே நம்ம கண்டென்டா வந்து வீடியோ போடுற மாதிரி இருப்போம்ல, அந்த மாதிரி இல்லாம வீட்டுல நம்ம யூஸ்வலா எப்படி நம்ம வீட்டுல எப்படி நாங்க வீட்டுல இருப்போம், சௌமியா காய் கட் பண்றது கூட ஹெல்ப் பண்றது அதெல்லாம் ஃபுல்லா அப்படியே லாக போடலான்னு இருக்கோம். நம்ம வாங்க ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சௌமியா அங்க காய் நறுக்கிட்டு இருக்கா, அப்படியே பாத்துக்கலாம் எல்லாத்தையும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமா? உல வைக்கணும் இந்த பாஸ்தா வந்து. நான் அரைக்கல வைக்கணும் ஏச்சினா அதெல்லாம் பழக்க வேணாம் நம்மளுக்கு. இது அரைக்கல ஒயிட் சாஸ் பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். ஜி பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். உட்காரு பட்டி, உட்காரு. செகண்ட் டாய் திமுறை பூச்சவனே, லூசு பிடிச்சது காயறிற வேலையை மட்டும் பண்ணு. ஆக்சுவலாக இப்படி தான் இங்கே பண்ணிட்டு இருப்போம். சமைக்கும் போது கம்மன்லாம் இருக்க மாட்டோம், ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த தண்ணி உலக வச்சுட்டேன், அதில் ரெண்டு கல் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். வெளிச்சம் மறைக்காம பாருங்க. வெளியே வந்து ஏதாவது சவுண்ட் போட்டாங்கன்னா வீடியோல கேட்கும்னு சொல்லிட்டு சாத்திடுவோம். அப்புறம் இந்த ஃபேன் ஓடாது. இந்த ஃபேனோ ஓடாது, வேற ஊத்துனா கூட அந்த ரூம்ல போயிட்டு கொண்டாந்து வேற ஊத்திட்டு ரெஸ்ட் எடுத்து தான் வந்து எடுப்போம். அப்புறம் இந்த எக்ஸாஸ்ட் எப்பவுமே ஓடும், அது லைட்டா எப்பயாச்சும் கேட்கும், அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வேற என்ன காட்டுறதுக்கு, விளாக் செய்யும் புரியல. அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றத சொன்னா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ஜோக்கா? கத்தி ஒழுங்கா அறியும் தெரியல. ரோலெக்ஸ் கத்தி எங்க? ஏன் இதுல அறியல? அந்த ரோலெக்ஸ் கத்தி சுபாஷ் எனக்கு தூக்கம் இல்ல, வெயிட்டா இருக்கு. அது ஃபேஷன் கத்தி. அப்புறம் பாருங்க गाइस, சில்வர் பிளேட்டிங்க மாத்திட்டோம், சொல்ல மறந்துட்டோம். அம்மாவே மறந்துட்டாங்க. எவ்வளவு நாளா தெரியுமா நானே கேட்டுட்டு இருக்கேன், சுபாஷ் வந்து இந்த செவுர ரெடி பண்ணிட்டு. நான் என்ன சொன்னேனா, இந்த பேக்ரவுண்ட் இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால இது பேக்ரவுண்ட் டார்க்கா ஏதாச்சும் வால்பேப்பர் மாதிரி வாங்கி ஒட்டிடலாமான்னு சொன்னேன். இவங்க வேணாம், இப்போதைக்கு மாட்டே மாட்டேன்னு ஆணி அடிச்சு மாத்திட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படியே அது நம்ம ஒரு மரியாதை கொடுத்தாதுன்னு அது நம்மளுக்கு ஒரு. ஆமா 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 ஆமா, மரியாதை கொடுத்துட்டா போச்சு. டெய்லி ஒட்டரடிச்சு பாத்து பாத்து தொடச்சு வைப்பாங்க, மாட்டினதோட அவதான் மரியாதை. நேத்துதான் மாட்டேன். ஆமா, மாட்டியே ரெண்டு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள தொச்சு தொச்சு வைப்பாங்களா. நீங்க என்ன பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும், அந்த கழுத கடகரா. சரி ஓகே, காய் அரைஞ்சிட்டு பாப்போமா. உள்ள கொதிக்குதே, நம்ம இந்த பாஸ்தாவை போட்டல அதுக்குள்ள. ரெண்டையும் மொத்தமாவே போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம
அரை வேக்காண்டு தான் ரொம்பவே வேக வைக்க கூடாது. சும்மா கொஞ்ச நேரம் தண்ணியில கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே வேகட்டா மூடி போட்டு விட்டுறேன். சீக்கிரம் வேகும் அப்பதான். சரி இது நார்மல் வீடியோ தான், ஏன் அப்படியே பாஸ்டா பேசுறீங்க? இப்போ போல பழக்கம். ஒரு வீடியோலயும் திட்டு வாங்குவேன். என்னன்னா இவங்க சொல்லி கொடுப்பானா ஒண்ணு சொல்லுவானா அதை தப்பா பண்ணிடுவேன். பேசுறதே தப்பு தப்பா பேசிடுவேன். அந்த மஞ்சத்துல போட்டு மிளகா தூள் தனியா தூள். அதனால சில டைம் நீங்க தட்டுல எடுத்து வச்சு கரெக்டா சொல்லுவோம். நிறைய வாட்டி போட்டதுக்கு அப்புறம் தப்பா சொல்லிட்டீங்க. சமய திட்டுவான். ஐயோ இன்னும் வேலை செய்யும் வேக வேகமா செஞ்சு பழகிடுச்சா? பொறுமையா சொல்ல வரல. நான் என்ன பண்றது? நானும் மூஞ்சி காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு க்வெஸ்டின் இருக்கு, எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு காமிச்சது விலாக் மாதிரி காமிச்சால அந்த வீடியோ சீனுக்கும் விடுதலை படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்கும் ஒரு ஒரு ஒத்துமை இருக்கு. என்னன்னு கரெக்டாக கமெண்ட்ல சொல்றீங்களா பார்ப்போம். அந்த சீன்ல வந்துட்டு நம்மளே சொல்ல வேண்டாமே, அந்த விடுதலை படத்துல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் சீன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஷாட்ல எடுத்தது. அதாவது அந்த ட்ரெயின் உள்ளுறதுல இருந்து அந்த நடக்கிற எல்லாமே ராவா ஃபர்ஸ்ட் ஒரே ஷாட்ல எடுத்தது. அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ வந்துட்டு கட்டே பண்ணாம இங்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கட் பண்ற முடிக்கிற வரைக்கும் ஒரே ஷாட்டா எடுத்திருக்கோம். அதுதான் வந்துட்டு ஒரே வித்தியாசம். கண்டுபிடிப்பு இல்ல, நான் வந்துட்டு வெற்றி மரன் அந்த இது பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். கேமராமேனுக்கு வேலை வெயில் வேற முடியல, வேலை செய்ய வீட்டுல வேலை செய்யறமா அந்த அவசரத்துல இதை மாத்தி மாத்தி செஞ்சுட்டு திட்டு வாங்கி கிடப்பேன். அங்க எனக்கு கிச்சனுக்கு வரவே பிடிக்க மாட்டேது. வேலை செய்ய வீட்டுல கிச்சன்லயே வேலை செய்யறமா, இங்க வந்து வேலை செய்ய என்ன பண்றது? வீடியோ போடணும்ல நம்ம சமையல் கிச்சன்ல தான் பண்ணுவாங்க, பண்ணுவாங்க இந்த மாதிரி அறிவாளிங்க வச்சுக்கிட்டு காரி காரி துப்புங்க. சரி அதுவே விட்டோம் பாப்போம். இல்ல இல்ல அடுப்புல தான் பண்ணுவாங்க சமையல். இல்ல இல்ல இது இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். இல்ல பாத்திரத்துல செய்வாங்க. வர வர குக்கு கோமாளி பாட்டு ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தவிர்த்துடலாம். எதுவும் பேசுறதுக்கு கொதிக்கணுமாமா? இன்னும் பாதி வேகணும். சரி இதுல நல்லா வந்து எடுத்தோம்னா பாப்போம். ஓகேவா? காயில கட் பண்ணியாச்சு, பாஸ்தா வேக வச்சு அடிக்கிட்டு வச்சுட்டா வாங்க பாஸ்தா செய்யலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தா கரெக்டா சொல்லுவேன் நான். பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஸ்டவ் பத்த வச்சுக்கிறேன். இந்த பக்கம் ஸ்டவ் பத்த வச்சுக்கிறேன். சௌமியா செய்வா. போங்க சௌமியா, அங்க நீ செய்ய போறியா? போங்க, யாரா செய்யுங்க, சீக்கிரமா செய்யுங்க. இதுல கொஞ்சம் பட்டர் போடுறேன். நான் இதை வதக்கி எடுத்துக்கிறேன். கட் பண்ணணும். கத்தி எடுத்துக்கோ. இதுல கொஞ்சமா போட்டுக்கணும். காய் மட்டும் வதக்கி எடுத்துக்கிறேன். 50-50 ரெண்டுத்துக்கும் பட்டர். இல்ல இங்க கொஞ்சமா போட்டா போதும். போதுமா? போடு சீக்கிரம். கை விட்டு எடுத்து போட்டுருமா? இதுலயும் போட்டுருவா? எல்லாத்தையும் போட்டுரு. போட்டு பூண்டு வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் குடமிளகாயும் இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இந்த கட் பண்ணி வச்சிருந்த கேரட்டு இதுக்குள்ளேயே சேர்த்துக்கிறேன். இது வதங்கட்டும். சுபாஷ் வந்து அந்த ஸ்டவ்ல காமிக்க வேணாம்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணுங்க. எல்லாருக்கும் புரியாது, நீங்க ஒன்று ஒன்றா செஞ்சு காமிங்க அப்படின்ட்டு. அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது வதங்கட்டும். பின்ன ஒன்று ஒன்றா செய்யாம இவங்க செய்யும் போது கொச்சா முச்சா செய்யணும் பாக்குறவங்க எப்படி புரியும்? அது கொச்சா முச்சா இல்ல, கச்சா முச்சா. ஆமா, இது ஸ்லோவா வதங்கட்ட. கொஞ்சம் கைதான் போட்டீங்க. குடமிளகாய், கேரட்டு, வெங்காயம், பூண்டு, அவ்வளோதான் போட்டுக்க, வேற எதுவும் இல்லை. இது சும்மா பாதி வேக்காடு வதங்கட்டும் போதும். இதை அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இந்த காய் வதங்குது. வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். காய்க்கு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு காய். ஆல்ரெடி கொஞ்சம் வெங்காயம்லாம் பறக்கிட்டு கலர் மாதிரி இருக்கு. இது ரெண்டு போட மறந்துட்டீங்களா? அது அப்புறம் இது வதங்கட்டும் கொஞ்சம். அது வேக வச்ச காய் இல்லை, அதனால வதங்கிடுச்சு. இப்போ இந்த நம்ம காணும் ப்ரொக்கோலியும் வேக வச்சிருச்சிருந்தோம்ல, அதையும் இதுக்குள்ளே சேர்த்து ஒரு வதை வதக்கி வதக்கிக்கலாம். வதை வதக்கிக்கிறோம். நான் சொல்கிறாங்க பாருங்க. போட்டாங்க பாருங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். பெரிய கடாய்க்கு இந்த பட்டர் போட்டுக்கோல. அது கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சுல. இப்போ இதான் செய்வீங்க இதில்? இதில் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறோம். ஓகே ஓகே. இது பட்டர் கரையணும்ல? ஆமாம், சூடாகணும். கரைஞ்சிச்சு, கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதே வந்துட்டு நம்ம கான்செப்ட் மாதிரி எடுத்திருந்தா அவங்க பாட்டு டப் டப்னு கொட்டிட்டு இருப்பாங்க, அப்புறமா திட்டு வாங்குவாங்க. பட்டர் காயவே விட மாட்டாங்க. பட்டர்
பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்பூன்ல வந்து ஒரு 6 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பட்டர் கூட போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இத வறுத்துக்கலாம். ஆமா, பட்டர்லயே நல்லா வறுத்துக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஃபுல்லா ஸ்டவ் சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இப்படி வறுத்து மஸ்ட் சொல்றீங்களா? வீடியோ பாக்குறவங்க செஞ்சு பாத்துட்டு தான் செய்வாங்க, அதனால பிரச்சனை இல்லைல்ல. புரியல. பால் எடுத்து அந்த பீட்டா பீட்டர் கொஞ்சம் எடுமா சொல்லியா? ஸ்வீட்டாமா இது? காரம் தான்டா. என்னடா ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிடாத மாதிரி கேக்குற? இல்ல வீடியோக்கு சாப்பிட்ட மாதிரி காமிச்ச கூடாதுல ஆல்ரெடி. இத்தனை வாட்டி நான் செஞ்சு குத்துறேன், டேஸ்டா இருக்கு, டேஸ்டா இருக்கு. வீடியோக்கு காமிக்கிறாராம், கோலா இருக்குப்பா. இது இந்த பீட்டர் வச்சு அடிச்சிக்கலாம், மாவு உட உடையா இருக்கும்ல. அதனால நம்ம பண்றது பேரு விஸ்க் தான சொல்வாங்க, விஸ்க் பண்ணனும் சொல்வாங்க. இது விஸ்க் அப்பா ஏதோ சொல்ற அசிங்க வந்து போறாங்க கவர்ல வந்து. சரி, கலர் என்ன நல்லா பாக்கறோம் கொஞ்சம் காயிலையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன், இதுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்ம பத்தலைனா மேலே போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த நம்ம வேக வச்சு ஆற வச்சு வச்சுருந்தோம்ல சாதம், இது மக்ரோனி, அதை இதில் சேர்த்துக்கிறேன். எந்த வளர் வளர்றது பார்த்தீங்களா? இதே வீடியோ எடுக்கும் சொன்னால் திட்டுறேன்னு வாங்க. சரி, என்ன பண்ணுறது? நம்மளுக்கு வரல, வரதுன்னும் போது என்ன பண்ண முடியும்? அடுத்து இந்த வேக வச்சு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காயெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். பாருங்க, மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த மொத்த ஒயிட் சாஸ் பாஸ்தாலேயே வந்து எக்ஸ்பென்சிவா கொஞ்சம் ரேரா கிடைக்கிறதுனா ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலி வந்து நிறைய கடையில் இருக்கும், கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த ஓரிகனும் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் வந்து எல்லா ப்ரொஃபஷனல் ஸ்டோர் ப்ரொஃபஷனல் ஸ்டோர்ல கேட்டாலும் கிடைக்கும். ஓகேவா? வேற எதுவுமே பெருசா இல்லை, வீட்டில் இருக்க பொருந்தா எல்லாமே. இது மொசரல்லா சீஸ். இது போட்டாதான் இன்னும் நல்லா கிரீமியா அப்படியே ஒரு மாதிரி இப்படி இப்படி ஜெல்லா வரும், இப்படி நீட்டா இப்படி தூக்கணும்னா இப்படி வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி வரும். அந்த வரும், இது கரையணும்ல. அப்புறம் வருது வருது சொல்றீங்க, கரைஞ்சாதானே வரும். இது இதை இப்ப நான் தூக்கும் போது வரும் மாதிரி இப்படி வருது. அம்மா டேமேஜ் பண்ணிட்டே இருக்க. எங்க டேமேஜ் ஆனீங்கம்மா? காட்டுங்க தையல் தான் போடலாம். அவ்வளவுதானாம்மா? அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. ஆமாம்மா, இப்ப வருதுமா, இப்ப வருதுமா, நூல் நல்லா வருதுமா, பாருங்க வருது. அந்த தனியா செஞ்சீங்க ரெண்டு பேரும். அந்த மேலே போட்டு சீஸ் டேஸ்ட் செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களா செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கூட மதியம் லஞ்சுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா எடுத்துட்டு போங்க குழந்தைங்க ஆசையா. செஞ்சு கவிடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் 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 பாய்.